ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று ஒரு சிறப்பான நாள். ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, ஆவணி அபிட்டம், இது இரண்டும் புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு. இந்த நாள்ல வரக்கூடிய பௌர்ணமிய நீல நிற பௌர்ணமி அப்படின்னு அழைக்கின்றோம். இந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும்? இதை தவறவிட்டால் இன்னும் 14 ஆண்டுகள் இந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டும். அதனால மிகச்சிறப்பான நாளை தவறவிடாதீர்கள். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல இரண்டு பௌர்ணமிகள் வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதத்துல 1 தேதியே ஒரு பௌர்ணமி வந்தது. அதே போல இறுதியில 30 தேதி இன்னொரு பௌர்ணமி தினமானது வந்திருக்கு. இன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தை நீல நிற பௌர்ணமி அப்படின்னு அழைக்கின்றோம். இன்று பூமிக்கு அருகாமையில் நிலவு வருவதன் மூலம் வழக்கத்தை விட இந்த நிலவு சற்று பெரியதாக தெரியும். வளிமண்டல துகள்களின் பிரதிபலிப்பால் அந்த நிலவு லேசான நீல நிறத்தில் தெரியும். இந்த நாளை நாம் தவற விட்டுவிட்டோம் என்றால் 14 வருடங்களுக்கு பிறகுதான் இது போன்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். அது 2037 ஜனவரி மாதத்துல தான் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். அதனால அற்புதமான இந்த நாளை தவறவிடாதீர்கள். எப்பொழுதுமே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி சந்திரனை வணங்கி குடும்பத்தோடு நாம் கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சந்திர பகவான் குழப்பங்களை நீக்கக்கூடியவர், குழப்பங்களை நீக்கி தெளிவை கொடுக்கக்கூடியவர். எப்பொழுதுமே மனக்குழப்பம் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் கட்டாயமாக நமக்கு இருக்க வேண்டும். எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் எப்பொழுதுமே ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பார்கள். இதனால மனதுல எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும். அதனால அவர்களால் வாழ்க்கையில முன்னேறி போக முடியாத ஒரு சூழல்ல இருப்பார்கள். அதனால இன்று மாலை 6:30 மேல இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். வீட்டிற்கு வெளியே வந்து சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் சந்திர பகவானுடைய தரிசனம் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் அமர்ந்து சந்திர பகவானை பார்த்து மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். சந்திர தரிசனத்தின் போது மனதை ஒருநிலைப்படுத்தி வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் வழிபாடு செய்தால் குழப்பங்கள் அனைத்திற்குமே தெளிவு பிறக்கும். நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இந்த நாள்ல பிரபஞ்சத்திடம் நாம் கேட்கக்கூடிய அனைத்துமே உடனே நமக்கு கிடைக்கும். வெற்றியை தரக்கூடிய வெற்றிலையை ஒன்றை எடுத்துக்கோங்க. பச்சை நிற பேனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லது பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஸ்கெட்சை கூட பயன்படுத்தலாம். வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் வெட்ட வெளியில் அமர்ந்து சந்திர பகவானின் தரிசனத்தோடு அந்த பச்சை நிற பேனாவில் உங்களுடைய கோரிக்கைகளை அந்த வெற்றிலையில எழுத வேண்டும். நீங்க வாழ்க்கையில எதில் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப தேவை, அதை ஒரே வரியில அந்த வெற்றிலையில எழுதிவிடுங்கள். எழுதிய பிறகு அந்த வெற்றிலையை அப்படியே சுருட்டி ஒரு பச்சை நிற நூல் போட்டு கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இந்த வெற்றிலையை சந்திர பகவானின் ஒளியில் காண்பித்து முடித்து வைத்தால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் ஒரு சில நாட்கள்ல நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை மாலை 6:30 மேல செய்வது நல்லது. இந்த வெற்றிலையில் எழுதிய கோரிக்கையானது ஒரு சில நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்துல பூஜை அறையில வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை வாடிய பிறகு எடுத்து
கால்படாத இடத்துல போட்டு விடலாம். சந்திர பகவான் இந்த பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய சமயத்துல சந்திர பகவானின் அருளும் ஆசியும் நேர்மறை ஆற்றலும் இந்த பூமியில் நிறைந்திருக்கும். அந்த சமயத்துல நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால நம்பிக்கையோடு இந்த நாள்ல சந்திர பகவானை நோக்கி வழிபடுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் சந்திர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.